அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். இப்ப புரியுதா கேனச்சி உனக்கு? அட இவ்வளவு மேட்ரா, நல்லா இருக்குப்பா, சூப்பர், வெரி குட் கேனச்சி. இப்ப அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். இப்ப இத பாரு கேனச்சி, ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி நிக்கிறாங்க, இது நம்ம காம்படிஷன் சொல்லுவோம். ஓ, அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நின்னா அத நம்ம காம்படிஷன் சொல்லுவோம். சரி, இப்ப இந்த படத்தை பார்க்கும் போது உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கு சொல்லு கேனச்சி. இது வந்து ஒன்னுட்டோ ஒன்னுக்கியோ. டோக்கியோ அப்படின்னா ஜப்பானுடைய கேபிட்டல் அர்த்தம், புரியுதா கேனச்சி உனக்கு? ஆமா, டோக்கியோ ஜப்பானோட கேபிட்டல். என்னால நம்பவே முடியல, நான் அறிவாளி ஆயிட்ட. வெரி குட் கேனச்சி, இப்படியே படிச்சுனா நீ நல்ல மார்க் வாங்கலாம். எப்படா வீடியோ ஸ்கூலுக்கு போலாட ஆர்வமா இருக்கு ஹட்டோரி. கேனச்சி நிஜமாவே நீ ரொம்ப வேகமா கத்துக்கிற. கெனிச்சி ஒழுங்கா பதில் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிடுறேன், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கெனிச்சி ரெடியா இருக்கியா? முதல்ல நீ பண்ணாத. ரெடி சார். இதுக்கு என்ன காம்பினேஷன்? ஓகே சார், அரிசி அரைச்ச மாவா வரும், அது வந்து மாவு சார். கரெக்ட். அடுத்து என்ன? ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நின்னா அது காம்படிஷன், அப்போ அது காம்படிஷன் சார். ஓகே, அடுத்து சொல்லு பார்க்கலாம். டோக்கியோ அது ஜப்பானோட கேபிட்டல், டோக்கியோ சார். ஓஹோ, கெனிச்சி சூப்பரா பண்ற, சூப்பரா பண்ற, நீதான் என்னோட ஸ்டூடண்ட். தேங்க் யூ சார். கெனிச்சி இஸ் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட். பரவாயில்லையே, மாஸ்டருக்கு நான் கொடுத்த வார்த்தையை கெனிச்சி காப்பாத்திட்டான். டிங் டிங். நிஞ்சா டெஸ்ட் எப்படி நடக்குதோ பார்க்கலாமா? டிங் டிங். இந்த தாடி வச்ச கேடி ஷின்சோவை ஃபாலோ பண்றான், இவனை நான் விட மாட்டேன், எங்க போனாலும் சரி நில்றா டேய். இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ரைட் எடுத்தா நான் தேட வேண்டிய இடம் வந்துடும். என்னது பெரிய பாறங்கள் பார்த்தா வெறும் அட்டையா இருக்குது பொக்க. சாரி ஆபீசர், ஷின்சோக்கு நான் நெஞ்சா டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல ஒரு பாகம் தான் இது. அப்படியா? நான் என்னமோ பயந்துட்டேன். சரி ஆபீசர், அப்ப நான் கிளம்புறேன். டிங் டிங். என்னென்ன நெஞ்சா டெக்னிக் இருக்குன்னு போய் பாத்துட வேண்டியதா? என்ன நடக்குது? இந்த மேப்பை நான் ஃபாலோ பண்ணா சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்புறம் எங்க நெஞ்சாலேன்னு கொடிய இடம் கட்டிடும், ஜாலி வீட்டுக்கு போயிடலாம். பாவோ ஷின்சோ, இதுவும் ஒரு ட்ரைனிங்னு தெரியாம இருக்கா. இந்த டெஸ்டும் பாஸ் பண்ணிட்டா ப்ரமோஷன். ஆ, வந்துகிட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கான். ஆ, இந்த பக்கம் தான். இந்த போலீஸ் அங்கிள் என்னைய ஃபாலோ பண்றாரு, நம்ம ரூட்ல போலாம். என்ன இந்த பைய இப்படி போறான், அவன சீக்கிரம் ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் உங்க இடத்துல வந்து பாக்க மாட்டேன், என்கவுண்டர் பண்ண போறேன். இது வழியா போனா வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். ஆ, பட்டர்ஃப்ளை. மறுபடியும் அதே ஆபீசர் வந்து மாட்டிக்கிட்டாரா நடுவுல? நான் கூட ஒரிஜினல் பாரோ நினைச்சேன், இது கூட அட்டை தானா, சூப்பரா இருக்க. என்னோ
அதுதான் எங்கடா காணமேனு பார்த்தேன். அங்க அட்டையில கல்லு மரம் மாதிரி இங்க இதுவா இருந்தாலும் நிஞ்சா டெக்னிக்கல் இதெல்லாம் ஒரு பாட்டு தான் போல இருக்கு. இருந்தாலும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அட்டோரோட டார்கெட் பெருசாயிட்டே இருக்கு. கல்லு ஆரம்பிச்சு மரத்துக்கு வந்து இப்ப பெரிய அயன் போர்டா. வெரி குட். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஓகே இருக்கு. இதுன்னு பெரிய விஷயம். இந்த தடவை நிஞ்சா டெஸ்ட் நானே அட்டன் பண்ணலாம் இருக்கேன். எப்படி ஐடியா? எப்படி ஆடுனா புத்தி ரைடு? ஐ இந்த பட்டர்ஃப்ளை போலீஸ் அங்கிள் டொப்பில உட்கார்ந்திருக்கே. இது வேற அட்ட பேப்பர் தான். ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த கார் மட்டும் இல்லனா இவங்க ரெண்டு பேர் நிலைமை என்ன இருக்குமோ நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாவது காப்பாத்திடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நச்சுக்க போறோம். காப்பாத்துங்க பிளீஸ். நீ ஒண்ணும் கவலைப்படாத ஷின்சோ. நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். நிஞ்சா டெக்னிக் இருக்குல்ல, கவலைப்படாத. டிங் டிங் விட்டுட்டு போயிட்டே பயமா இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை செஞ்ச உதவியால இன்னைக்கு ஷின்சோக்கும் போலீஸ் அங்கிளுக்கும் ஒண்ணும் ஆகல. டிங் டிங் என்ன நடக்குது? மனசு திறந்து பேசுற நிஞ்சா டெக்னிக் டிங் டிங். விளையாடுனது போதும். அம்மா தேடுவாங்கல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வாங்க கொஞ்சம் நேரம் விளையாட்டு. சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். ரொம்ப நேரம் ஆடக்கூடாது. என்ன அப்ப? சரி, நான் வீட்டுக்கு போறேன், பின்னாடியே வந்துருங்க. டிங் 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 டிங். கடைசியா சோனா விளையாட போறாங்க. இந்த பந்த மட்டும் இவங்க போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க தான் வின்னர். இந்த பந்து இப்ப எப்படி போக போகுதுன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே என்னோட ப்ரோக்ராம் போகுது. சேனல் மாத்துங்க. என்னது?
ஷின்ஜோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஷின்ஜோ சிஷிமாரு உள்ள போங்க, நான் அந்த புரோகிராம் பார்க்கணும். அப்பா சொல்றா இல்ல உள்ள போ. ஏ மாத்துனா நான் அந்த புரோகிராம் தான் பாப்பேன். என்னால எதுவும் பண்ண முடியாது. ஷின்ஜோ நான் சொல்றத கேளுமா, நம்ம மிட்சுகோ ஃபேமிலியோட தான் இருக்கணும். அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் செய்யணும், அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டியது பர்கர். செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? எனக்கு சிக்கனும் வேணும். ஷின்ஜோ இப்பதானே நான் சொன்னேன்.